நம்ம தல அஜித்தோட புதுப்படத்தோட நேம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆமாங்க, குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டைட்டில் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அவர் எடுத்த படங்களுக்கும் இவரோட நேமுக்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாங்க பார்ப்போம். 2015 த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் தான் நடிச்சிருந்தார். இந்த படம் ஒரு ஆவரேஜான ஹிட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2017 அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் சொல்லிட்டு நம்ம சிம்புவை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார். இந்த படம் செம்ம ஃப்ளாப்னே சொல்லலாம். இந்த படத்தை எடுத்துகிட்டு ஏண்டா எடுத்தோன்ற அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டாங்கன்றது தான் சொல்லணும், படம் பார்த்தவங்களும் உட்பட. ஆனால் 2023 மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமாங்க, நம்ம விசாலும் எஸ் எஸ் சூர்யாவும் வேறு லெவலில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படம் செம்ம ஹிட் அடிச்சிருச்சு. இதை தொடர்ந்து தான் குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு நம்ம அஜித்தை வச்சு எடுக்க போகிறாரு இந்த படத்தை. இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க, பெரிய சம்மந்தமே இருக்குங்க. ஆமாங்க, 2015 எடுக்கப்பட்ட படம் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, மூணு நேம் இருக்கா. 2017 அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், மூணு டைட்டில் இருக்கா, ரெண்டுமே ஃப்ளாப்பு. 2023 மார்க் ஆண்டனி, சிம்பிள் நேம், ஒரே நேம், படம் ஹிட் அடிச்சிச்சா. இப்போ தலையை வச்சு எடுக்க போகிற படத்தில் அதேமாரி மூணு டைட்டில் இருக்குது, குட் பேட் அக்லி. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த படம் அந்த மாதிரி ஃப்ளாப்பாக போயிருமோன்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவர் எடுத்த படங்களில் இந்த மூணு டைட்டில் வச்சு எடுக்கிற படம் எல்லாமே அந்தளவுக்கு ஃப்ளாப்பாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம், நம்ம தலையை வச்சு எடுக்கிறாரு எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இவருக்கு இந்த ஒரு பேட் லக் இருக்குது. மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் அது மாறும்னு நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எந்த மாதிரி வரப்போகுதுன்றது. ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது யதார்த்தமாக இருந்த ஒரு விஷயமா இல்லை இதனால் அவருக்கு ஏதாவது ஃபேக்ட் ஃபயர் ஆகுமா நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஓகே, பாய் மக்களே.